வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்ட்டோட எக்ஸசைஸ் ஒரு எக்ஸசைஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த எக்ஸசைஸில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பேட்டன் பேட்டன்ல வந்துட்டு ஆக்சிஸ் பேட்டன் ஃபில் பேட்டன் அண்ட் தென் ஸ்வீப் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸசைஸ்க்கான ட்ராயிங் இங்கே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இருக்கிற டைமென்ஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த டைமென்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உன்னால் ட்ரை பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து ட்ராயிங் ட்ராப் பண்ண போகிறது கிடையாது ஆல்ரெடி ட்ரா பண்ண ட்ராயிங் எடுத்துகிட்டு அதில் என்னவெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதாவது ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி வச்சுக்கங்களேன் ஆல்ரெடி இருக்கிற ட்ராயிங் எடுத்துட்டு அந்த ட்ராயிங்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறேன் ஸோ எந்த சீக்வன்ஸில் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண ட்ராயிங்ஸ் இங்கே இருக்குது இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் சேடோ ஆன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த லைட்டு மேலேருந்து வர மாதிரி நான் கீழே சேடோ ஆன் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சேடோவில் நம்ம இந்த சர்க்கிளோட ஹோல்ஸும் கூட வந்துட்டு கிளியராக மாதிரி இருக்கு இந்த சேடோ எங்கே போய் ஆன் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வியூ செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அந்த வியூ செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் சேடோஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா ஷேடோஸ் ஆஃப் ஆயிரும் நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா அந்த வந்து உங்களுக்கு ஆனில் தெரியும் ஓகே ஓகே ஸோ இந்த ட்ராயிங்கில் வந்து நம்ம எப்படி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி இருக்கும் அந்த லைன் கட்டி நீங்கள் அந்த கேர்சர் மூவ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கை மாதிரி ஒரு சிம்பிள் வரும் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் மேலே ட்ராக் பண்ண முடியும் எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம மேலே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட்டில் இருக்கு நான் அதுக்கு அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரூடு ஃபீச்சர் யூஸ் பண்ணிவிட்டு இதை நான் ட்ராக் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பார்க்க முடியும் இப்போ எப்டூடு ஃபஸ்ட்டு என்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ இந்த எக்ஸ்ட்ரூடோட ஸ்கெச்சு டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு இதில் வந்துட்டு டைமென்ஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணும்போது எனக்கு இதோட திக்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறது ஏடாயிருச்சு அதே மாதிரி இந்த ஸ்கெட்சை நம்ம பார்க்கலாம் இங்கே ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஸ்கெச் கொடுத்தேன் அப்படின்னா எடிட் ஸ்கெட்சில் என்டர் ஆயிரும் இங்கே வந்து நம்ம என்ன டைமென்ஷன் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்க முடியும் எவ்வளோ டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும் ஸோ ஜஸ்ட் அப்டேட் பண்ணிருக்கேன் அடுத்து என்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்க பாருங்க இங்கே ஒரு ஸ்கெட்ச் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்கெட்ச் எதுக்காக அப்படின்னா இதுக்கு அடுத்தது நம்ம பேட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் பேட்டனில் வந்து ஃபில் பேட்டர்ன் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபில் பேட்டர்னை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் அப்னீசன் போனீங்க எடிட் ஃபீச்சர்ஸ் போனீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஸ்டைல் நம்ம எடுத்துருக்குறோம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த ஏங்கிள்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறோம் ஸோ ச சர்க்குலோ டயாமீட்டர் எவ்வளவு இதோட எல்லா ஃபீச்சரும் நம்ம இங்கே செக் பண்ணிக்க முடியும் எவ்வளோ ஹோல்ஸ் க்ரியேட் ஆகியிருக்கு இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ இது வந்து ஃபில் பேட்டர்ன் ஃபில் பேட்டனுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இது மாதிரி ஒரு பிளேன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அகெய்ன் நீங்கள் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் போனீங்க அப்படின்னா எடிட் ஃபீச்சர் போகும்போது நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க பாருங்கள் ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபீச்சர் ட்ரா பண்ணியிருக்கோம் ஓகே அதுக்கும் கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்வீப் கிரியேட் ஆகிருக்கு இந்த ஸ்வீப்புக்கு வந்து ரெண்டு ஸ்கெட்ச் வேணும் ஒன்று வந்து இந்த எண்டில் ஒரு ஸ்கெட்ச் இருக்குது அதே மாதிரி இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வீப்போட பாத் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு ஸ்கெட்சையும் யூஸ் பண்ணி இந்த ஸ்வீப் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இதுக்கு அடுத்த ஃபீச்சர் என்ன பண்ணியிருக்கோம் சர்க்கிள் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்வீப் யூஸ் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டு நாலு பார்ட் எக்ஸ்ட்ரா நம்ம டிரா பண்ணி இந்த லெக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம சர்க்கிள் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லட் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபில்லட் பேட்டர்ன் உங்களுக்கு எங்கே யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபில்லட் பேட்டர்னை செலக்ட் பண்ணுங்கள் எந்த இடத்துல ஃபில்லெட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபில்லட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பார்ட் ஃபைல் எடுத்துக்கிட்டு இல்லை அசெம்பிளி ஃபைல் எடுத்துக்கிட்டு அந்த ஃபைலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க செகண்ட் என்ன பண்ணியிருக்காங்க என்ன சீக்வன்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறால நம்ம வந்துட்டு இது மாதிரி தெரிஞ்சிக்க முடியும் ஓகே ஸோ இந்த ட்ராயிங்கை ட்ரை பண்ணுங்கள் இதுக்கான டைமென்ஷன்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் நம்ம இங்கே இதில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டைமென்ஷனுக்கு நீங்கள் வந்துவிட்டு இந்த ட்ராயிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்